ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் மென்டார். இந்த வீடியோவில் நாம் தி ஹிமாலயாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹிமாலயாஸ் அப்படின்னா ஒரு சீரியஸ் ஆஃப் பேரலல் மவுண்டெயின் ரேஞ்ச். இந்த ஹிமாலயாஸ் வந்து ஒரு வால் மாதிரி ஃபார்ம் ஆகி இந்தியன் சப் காண்டினென்ட்டை சென்ட்ரல் அண்டு ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து செப்பரேட் பண்ணுது. இந்த ஹிமாலயாஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது எல்லா காண்டினென்ட்ஸும் ஒரே காண்டினெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பல மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பாஞ்சியா பேந்தலாஸா அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சுது. அதற்கு நடுவில் டெத் சி அப்படின்னு ஒரு சி ஃபார்ம் ஆச்சு. இந்த டெத் சி தான் ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. நம்ம பெனின்சுலர் இந்தியா வந்து ஆஸ்திரேலியன் கோஸ்டோட தான் ஃபஸ்ட்டு மெர்ஜாக இருந்துச்சு. காலப்போக்கில் இந்த கம்ப்ரஷன் ஃபோர்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக நார்த்வேர்டு மூவ் ஆகி ஏஷியாவோட மெர்ஜாச்சு. இப்படி மெர்ஜாகும் பொழுது தான் அந்த டெத்சியோட ஃபாசில்ஸும் இந்த பெனின்சுலர் இந்தியாவோட நார்த்வேர்டு பார்ட்ஸில் இருக்கிற சில கம்போசிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹிமாலயாஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுச்சு. கிரேட் ஹிமாலயன் ரேஞ்சை சென்ட்ரல் ஆக்சஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டாக 2400 கிலோமீட்டர்ஸ் கொண்டது. இந்த ஹிமாலயாஸ் இந்தியாவில் வெஸ்ட் பகுதியில் உள்ள இண்டஸ் ஜார்ஜ் அப்படிங்கிற பகுதியில் இருந்து ஈஸ்ட் சைடு உள்ள பிரம்மபுத்திரா ஜார்ஜில் ஃபினிஷ் ஆகுது. இது கீழே ஃபார்ம் ஆகிற கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால ஈஸ்டில் அதிகமாக வித்தோடையும் வெஸ்ட்டில் குறைவான வித்தோடையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, காஷ்மீரில் 500 கிலோமீட்டர் வைடராக இருக்கிறது, அருணாச்சல் பிரதேஷில் 200 கிலோமீட்டர் வைடராக தான் இருக்கும். இந்த இமாலயன் மவுண்டைன் ரேஞ்சில் 14 பீக்ஸ் 8000 மீட்டர்ஸ் கொண்டதாகவும், 20 பீக்ஸ் 7500 மீட்டர்ஸ் கொண்டதாகவும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீக்ஸ் வந்து 7000 மீட்டர்ஸ் கொண்டதாகவும் இருக்குது. ஜியோகிராஃபர்ஸ் ஹிமாலயாஸை 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஜியோகிராஃபிக்கல், ரீஜனல் அண்டு ஜியோலாஜிக்கல் பேசிஸ். பேசிக்காகவே ஹிமாலயாஸை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். கிரேட்டர் ஹிமாலயாஸ், மிடில் ஆர் லோவர் ஹிமாலயாஸ் அண்டு லாஸ்ட் என்னென்னா சிவாலிக். இன்னமும் ஹிமாலயாஸ் வந்து நார்த்வேர்டு மூமெண்ட்டில் ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்குது. இதோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஹிமாலயாஸில் கிளாசியர்ஸ், ஐஸ் கேப்ஸ் அப்படின்னு நிறையாவே இருக்குது. இதனால தான் ஹிமாலயாஸை ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக 15,000 மேலே கிளாசியர்ஸ் ஹிமாலயாஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹிமாலயாஸோட டிவிஷன்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.